பாலா சூர்யா வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த வணங்கான் படம் ட்ராப் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா அருண் விஜய் வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருந்தாங்க. இப்போ டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டீசரை பத்தி சொல்லணும்னா, வணங்கான் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா டீசரை பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அருண் விஜயோட கெட்டப் நமக்கு பிதாமகனை ஞாபகப்படுத்தினாலுமே ஆக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. அருண் விஜய் ரொம்ப வருஷமா சினிமால ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும், கொடுக்கும். வர்மா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன டைம்ல பாலாவை பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இதெல்லாம் மனசுல வச்சு இந்த படத்தை எடுத்தாரோ என்னவோ, வணங்கான் படத்தோட அவுட்புட்டை சூப்பரா கொடுத்திருக்காரு. டீசர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. பாலா இஸ் பேக், நெக்ஸ்ட் நேஷனல் அவார்டுக்கு வெயிட்டிங் அப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீசர் ஃபுல்லாவே வர ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்மும் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. சூர்யா அண்ணா, இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் டேட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கும் அதே விஷயம் தான். சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருப்பாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அப்படிங்கறதுனால எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க.